நெட்ஃப்ளிக்ஸை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே சினிமா பார்க்குறது அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த ஒரு அம்சம், கரெக்டாக? அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ஷன் அப்படின்ற நிலைமைக்கு காலம் வந்து மாறிக்கிட்டே வருது. இதுக்கு பின்னாடி நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் ஆஸ் அ கம்பெனியாக எப்படி வந்து அவங்க வந்து உருவெடுத்தாங்க, எப்படி வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அடைஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி என்னென்ன ரெசிபீஸ் ஃபார் சக்ஸஸ் அவங்க வந்து கையாண்டாங்க, இது மாதிரி நிறையா தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முதல்ல நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அப்படின்னா, ஒரு டிவிடி ரெண்டல் பிஸ்னஸாக ஆரம்பித்த ஒரு கம்பெனி அது. 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி படிப்படியாக வளர்ந்து வந்த காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு விசிஆர் தான் இருந்துச்சு. விசிஆருக்கு அடுத்தபடியாக வந்து டிவிடி இது மாதிரிலாம் இருந்துச்சு. விசிஆரும் டிவிடியும் தான் வந்து இவங்க ரெண்டலாக கொடுத்து சினிமா பார்க்கணுன்னா அன்றைக்கி வந்து போயிட்டு நம்ம அந்த விசிஆர் பிளேயரில் தான் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்கணும், டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பித்த ஒரு நிறுவனம் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ். அவங்க அதுக்கப்புறமா வந்து எப்படி மாறினாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டருக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த ரெண்டலுக்கு நம்ம எடுக்கக்குள்ள திரும்ப நம்ம லேட்டாக போய் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு லேட் ஃபீ அப்படின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு 5 ரூபா அது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதை வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி அவர் வந்து ஜிம் மெம்பர்ஷிப்ஸ்லாம் வந்து அவருக்கு கவனித்து பார்க்குறாரு. அப்போ தான் வந்து ஜிம்முக்குன்னு மெம்பர்ஷிப்புன்னு ஒரு கான்செப்ட் புதுசாக வருது. இதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் லேட் ஃபீ அப்படின்றதே கிடையாது, இனிமேல் மெம்பர்ஷிப்பாக நம்ம அதை மாற்றிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஸ்பார்க் அந்த ஃபவுண்டருக்கு வந்தது தான். அவர் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சேனல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து லேட் ஃபீ எதுவுமே கிடையாது, பட் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸாக வந்து நம்மளுக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு உண்மையான ஒரு கண்கூட நம்மளால் பார்க்க முடியறதும் கூட, என்னென்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து கில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் கில்லிங் கேபிள் அப்படின்ட்டு. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்பர்ஸை நம்ம வந்து பார்த்தா கூட நம்மளுக்கு நல்லாவே புரியுது. நெட்ஃப்ளிக்ஸுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, யூஎஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் டிவிக்கு வெறும் 48.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, அதாவது பே பண்ணுறவங்க. ஸோ 50 மில்லியன்னா 5 கோடி பேர்னு வச்சுக்கோங்க, கரெக்டு 5 கோடி பேர் இருக்காங்க, டிவிக்கு அதை விட கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லேயே தெரியுது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கூகுளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். அதே மாதிரி இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் கிட்டத்தட்ட 5500 எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட்டாக எங்கே அவங்க டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டேட்டா சயின்ஸில் தான் வந்து ஜாஸ்தியான மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லப்படுது. டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு இன்டெப்த்தான ஒரு டேட்டா வந்து நம்மளை பற்றி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாத நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸப்ட் ஃபார் ஒரு கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் சேகரித்து அதை வந்து 2000 கம்யூனிட்டிஸாக வந்து அவங்க இன்டர்னலாக ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து இப்போ ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சில செட் ஆஃப் வீடியோஸ் காமிப்பாங்க, காமெடின்னு காமிப்பாங்க, இல்லை டாக்குமெண்ட்ரிஸ்ன்னு காமிப்பாங்க, ஆக்ஷன் மூவிஸ்ன்னு காமிப்பாங்க, இல்லை வார் க்ரைம்ஸ் அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஜானர்ஸ்லாம் அவங்க பாட்டிலும் காமிப்பாங்க. ஆனால் வேறு ஒரு நபருக்கு இதே செட் ஆஃப் டெம்ப்ளேட் அவங்களுக்கு போகுமான்னு கேட்டால் கிடையாது. இது எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து பர்சனலைஸ்ட். அதனால் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, தேங்க்ஸ் டு தேர் டேட்டா சயின்ஸ் டீம். அதுதான் சொல்லணும், அவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த உலகத்தையே ஒரு 2000 பக்கெட்டுக்குள்ளே அவங்க போட்டு அதிலிருந்து அவங்க எப்படி யூசர்ஸ் வந்து கன்சியூம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். இன்ஃபேக்ட் அப்படி பண்ணப்படுற அந்த க்யூரேட் பண்ண அந்த டேட்டா இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு காமிக்கிறதுல மக்கள் வந்து எத்தனை சதவீதம் பேரை வந்து அதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கான டேட்டா சொல்லுது 80% ஆஃப் பீப்புள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் காமிக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸை மட்டும்தான் அவங்க வந்து தே எண்ட் அப் வாட்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
கூடுதல் தகவல் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் இருக்குல்ல, இது வந்து இட்ஸ் வேல்யூட் அட் மோர் தென் $1 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் யூடியூப் எடுத்துக்கோங்க, யூடியூப்பில் உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை நீங்கள் தேடி பார்க்கலாம், அதுதான் வந்து ஒரு மைண்ட் செட், ஓகேயா? ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அது மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இல்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் நிப்பட்ஸில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்க முடியும், டிஐஒய் நிறையா பண்ண முடியும், இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் யூ கோ தேர் டு வாட்ச் சம்திங், நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம அங்கே போகிறோம். அதனால் அவங்க அங்கே என்ன ஃபீடில் காமிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு தம்னெயில்ஸ் வந்து ரெகுலராக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வேரியேஷன்ஸ் ஆஃப் தம்னெயில்ஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு யூசருக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேறு ஒரு யூசருக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கே வந்து ஒரு வாட்டி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த டேட்டா சயின்ஸ். நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்க, எந்த இமேஜ் போட்டால் கிளிக் பண்ணுறீங்க, ஒரு மேல் போட்டால் கிளிக் பண்ணுறீங்களா, ஃபீமேல் போட்டால் கிளிக் பண்ணுறீங்களா, நீங்கள் யார், இது மாதிரி மைன்யூட்டாக அவங்க வந்து உங்களுடைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் அது மூலமா அவங்களுக்கு தெரியும். நாளை பின்ன இன்கேஸ் அவங்க வந்து ஆட்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற ஃபேஸ்புக்கு நீங்களாக வாலண்டியாக போய் கொடுத்தீங்க, இந்த டேட்டா எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட கிடையாது. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து கேதர் பண்ணுறாங்க, அதுதாங்க விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க இந்த வீடியோவிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் டேக் அவேவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இது மட்டும்தான். ரீட் ஹேஸ்டிங்ஸ், அதாவது வந்து நெட்ஃப்ளிக்ஸுடைய ஃபவுண்டர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படின்னு வந்து அவர் கேட்கக்குள்ள அவர் சொல்கிறாரு சார், அதாவது வந்து எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம், உங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படின்னு கேட்டால் அதே லைனில் இருக்கிற மற்ற பேரை தானே சொல்லணும், ஒரு அமேசான் ப்ரைமாக சொல்லணும், இல்லை வந்து ஹெச்பிஓ சொல்லணும், அப்படி இல்லைனா இங்கே ஸ்டார் ஹாட் ஸ்டார் சொல்லணும், இது மாதிரியான ஆப்ஸ் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவர் வந்து குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார், எங்களுக்கு காம்படிட்டர் இவங்களில் யாருமே கிடையாது, எங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் உடைய தூக்கம் அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, இது வந்து சும்மா கிடையாது, உண்மையாலுமே சொன்னார், அதுதான் ஃபேக்ட். இதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டினியூ, அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு சில கம்பீட்டிங் வேறு யார் கூடலாம் அவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா மெயினாக தூக்கம். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த காம்படிஷன் யார் தெரியுமா, அவங்களுடைய லீஷர் ஆக்டிவிட்டீஸ். அந்த லீஷர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ப்ரௌஸ் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து யார் கூடயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போகலாம், கரெக்ட் தானே? இது மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் இல்லை, ஒரு புத்தகம் படிக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கம்பீட் பண்ணுறோம். இது இந்த ஆக்டிவிட்டீஸ் கூட நாங்கள் வந்து கம்பீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃப். நீங்கள் வேணால் இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத படித்து பாருங்கள். இது வந்து 2019 இப்போ ரீசெண்டாக வந்த அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேருந்து அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம். உங்களுடைய மெயின் காம்படிட்டர்ஸ் யாராக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் ஒரு பக்கம் ஒரு புறம் சொன்னாலும், யூடியூப் பார்க்குறவங்க, இல்லை வந்து வீடியோ கேம்ஸ் ஆடுறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு டின்னர் சாப்பிட்றீங்க யார் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் கூட ஒரு கிளாஸ் ஆஃப் வைன் குடிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நாங்கள் காம்படிட்டர்ஸாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வெளியில் போகிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களை வந்து யோசிக்கவே விடாமல் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க இதில். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க, எப்பயுமே வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பீங்க. ஃப்ரீ டைமில் நம்ம வந்து டிவியை போட்டு உக்காரத்துக்கு பதிலாக இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆல்டர்னேட், டிவி வந்து ஒரு லீனியர் மீடியம், இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஒரு என்ன சொல்லலாம், உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் தேடி பார்க்குறீங்க, அவ்வளோதான், லைட் மாடிஃபிகேஷனோடு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் யோசிப்பீங்களான்னு கேட்டால் எதுவும் யோசிக்க மாட்டீங்க. என்ன நீங்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 2 or 3 times இந்த மந்த் நம்ம வந்து வெளில போயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். மீதி இருக்கிற 25 இல்லை 28 வந்து அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்தாகணும். எதர் டிவி வேணாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம போகணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வாட் வி டோன்ட் ரியலைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப முக்கியமான ஒரு அசர்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். அந்த அசர்ட்டை நம்ம தொலைக்கிறோம் ஏன் அப்படின்னா, நம்ம வியர் வாலண்டியாக நம்ம போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான சேனல்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு வியர் ஆஸ்கிங் தேம் டு டேக் இட் அவே, நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை இந்த எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அவங்கக்கிட்ட. அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க, அதை வந்து மானிட்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ வேறு ஒரு தருணத்தில்
நெட்ஃப்ளிக்ஸுடைய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து காம்படிஷனை பற்றி பேசக்குள்ள என்ன சொல்கிறாங்க, அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் அ ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோ சம் கேம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவன் ஜெயிக்கணும், ஒருத்தவன் தோக்கணும், ஒருத்தவன் தோத்தா தான் ஒருத்தவன் ஜெயிக்க முடியும். இதுதான் ஜீரோ சம் கேம். இப்போ ஹோம் என்டர்டெயின்மெண்ட் இல்லை ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லாம் இது வந்து ஜீரோ சம் கேம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பெரிய மார்க்கெட் ஷேர் வைக்கிறதுனால இன்னொருத்தவன் தோக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க, ஹெச்பிஓ பாருங்கள், அவங்களும் நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் வச்சுருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் பாருங்கள். நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. இது எல்லாத்தையும் விட டெக் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில டெக்னாலஜி இல்லை வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில மெக்கானிசம்ஸ் வந்து எவ்வளோ ரோபஸ்ட்டாக அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து கேஓஸ் மங்கி அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர், இந்த கேஓஸ் மங்கி என்ன பண்ணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு 1000 முறையாவது வந்து இந்த நெட்ஒர்க்கு போய்ட்டு வந்து போய் அட்டாக் பண்ணும். இது வந்து லைவ் என்விரான்மெண்ட்டில் நடக்கும். நம்ம ஆஸ் அ கஸ்டமராக நம்ம வந்து இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் சர்வீஸ் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துளி கூட தெரியாது, அது வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு துளி கூட தெரியவே தெரியாது. ரீசண்டாக இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களுடைய சர்வர்ஸ் எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு மாற்றினாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் ப்ராஜெக்டாக நடந்துச்சு. இந்த கேஓஸ் மங்கி இதுக்கான கோட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, இந்த கோட் வந்து கிட்ஹப்பில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா வந்து அதுக்கான ரெப்பாசிட்ரி எல்லாமே இருக்குது. இதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம், கேஓஸ் கொரில்லா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து அந்த கேஓஸ் மங்கி விட இன்னும் 10 times வந்து பவர்ஃபுல்லான ஒரு கோடு. இது என்ன பண்ணும், இது இன்னும் ஜாஸ்தியான ஒரு ஹேவோக் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி பண்ணிச்சுன்னா இதுவும் வந்து லைவ் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் நடக்கும். நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் நம்ம எல்லாருமே வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம், பக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லைவ் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறாங்க, அதனால் அவங்க வந்து ரிசைலண்ட்டாக இருக்க முடியும். எந்த ஒரு மேஜரான ஒரு அவுட்டேஜ் வராத அளவுக்கு அவங்களால வந்து அவங்க சிஸ்டம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதெல்லாமே வந்து உங்களை வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் சிந்திக்க வச்சுருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து மைண்ட்லெஸ்ஸாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, இதுக்கு பின்னாடி உங்களை ஹூக் பண்ணி வைக்கிறதுக்கு, உங்களை அடிக்டடாக வைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க, பின்னாடி கம்பெனிஸ் வந்து எவ்வளோ முனைப்பாக வேலை செய்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய டைமை எனர்ஜியை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து செலவிடணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல. நான் இன்னொரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.